நம்ம வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஃப்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாமக்கல் மாவட்டம் ராமபுதூர் பகுதியை சேர்ந்தவர் தான் ரமேஷ் இவரது மனைவி தான் திருமங்கை வயது முப்பத்தி மூணு இவர்களுக்கு திருமணமாகி ஐந்து மாதங்கள் தான் ஆகிறது இந்நிலையில் தான் திருமங்கை திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அருகே உள்ள மூலனூர் ஊராட்சி ஒன்றியம் மாலமேடு கவுண்டம்பாளையம் புதூர் கிராமம் வழியாக செல்லும் அமராவதி ஆற்றின் கரையோரம் புதரில் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார் சுடிதார் அணிந்திருந்த நிலையில் திருமங்கை பிணமாக கிடந்தார் அவர் தனது கையில் எம் எம் என்று மார்பு பகுதியில் அடர்மஸ் என்று பச்சை குத்தியும் உள்ளார் திருமங்கையை மர்மநபர்கள் அமராவதி ஆற்றங்கரைக்கு அழைத்து வந்து பலாத்காரம் செய்து சுடிதார் துப்பட்டாவால் கழுத்தை நிறுத்தும் வாயில் துப்பட்டாவாய் திணித்தும் கொன்று இருக்கலாம் என தெரிகிறது இது குறித்து மூலனூர் போலீசில் புகாரும் செய்யப்பட்டது தகவல் கிடைத்ததும் திருப்பூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டான நிஷா மித்தல் தாராபுரம் டிஎஸ்பியான ஜெயக்குமார் இன்ஸ்பெக்டரான வனிதாமணி ஆகியோர் அங்கு வந்து விரைந்து சென்று அங்கு கொலை நடப்பத இடத்தை பார்வையிட்டனர் பின்னர் போலீசார் திருமங்கையின் பிடத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் திருமங்கை கொலை குறித்து அவரது கணவரான ரமேஷுக்கும் போலீசார் தகவல் கொடுத்தனர் அவர் மூலனூர் விரைந்து வந்தார் உறவினர்களுக்கும் உறவினர்களும் அங்கு வந்தனர் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கட்ட விசாரணையில் திருமங்கை தனது சித்தி மற்றும் சித்தி மகளுடன் மோகனூரில் உள்ள ஒரு கோயிலுக்கு சென்றதும் பின்னர் அவரது சித்தி மற்றும் சித்தி மகள் அவர்களது வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றதும் தெரியவந்தது திருமங்கை அவர்களை அனுப்பிவிட்டு தானும் வீட்டிற்கு செல்வதாக கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் அவர் மூலனூர் பகுதியில் கொலை செய்யப்பட்டு கிடந்ததும் தெரியவந்தது நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமங்கை மூலனூர் அமராவதி ஆற்றங்கரைக்கு வந்தது எப்படி அவரை யாராவது கடத்தி வந்து பலாத்காரம் செய்து கொலை செய்தார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே ஆள் நடமாட்டம் இல்லாத அமராவதி ஆற்றின் கரை வீட்டு மனை பிரிக்கப்பட்ட பகுதி போன்றவற்றை பின் பலாத்காரம் செய்து கொலை செய்துவிட்டு பிணத்தை வீசி செல்வது அதிகரித்து வருகிறது இதனை தடுக்க போலீசார் தீவிரமான ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகிறார்கள்